ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 22,400 அப்படிங்கிற லெவலில் ரொம்ப ஜோராக போய்கிட்டிருக்கு. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி பீக் டயத்தில் நம்ம ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோஸ்ட்டை விட நம்ம கூட கூட்டங்கள் நிறையா பேர் சேர்ந்துருவாங்க. என்ன வாங்கலாம், என்ன விற்கலாம், என்ன விற்கலாம்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன வாங்கலான்னு மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டு கவுந்து கிடக்கையில் நம்ம போனோம்னா நம்ம பக்கத்தில் ஒரு புள்ள வராது. நம்ம போய் கிட்டக்க போய் ஏதாவது பேச்சை எழுத்தால் கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணன் இந்த வேலை இருக்குன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. அந்தளவுக்கு பீப்புள் ஆடுற இது. தொழிலும் அதே மாதிரி தான். இப்போ சாஃப்ட்வேர் பூம் அப்படின்னு வரையில் வந்து இந்த Y2K வரையில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சாஃப்ட்வேர் கம்பெனி. சிம்பிள், ஒரு காலத்தில் எஸ்டிடி பூத்து தெருவுக்கு 10 இருக்கும், அந்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த இறால் பண்ணையும் அதே மாதிரி ஏகப்பட்ட பேர். ஒருத்தன் ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாரும் ஆந்திரா பக்கம் மூலம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து NSE வந்து ஒரு டேட்டா வெளியிட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட யூனிக் ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து 9 கோடி பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதம் 78,000 பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 6 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 5 மாதத்தில் மட்டும் 1 கோடி பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஸ்வீட்டை பூரா வெளியில் எடுத்து வச்சோம்னா ஈ வந்து முக்கியம், அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து இறங்குனா இன்றைக்கி வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. எஃப்ஐஏயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு புறம் விற்கிறாங்க, இன்னொரு புறம் அடுத்த நாள் கொண்டாந்து ஒரு 3 ஆணத்து வந்து வாங்கிடுறாங்க. ஸோ விட்டு போக மனசில்லை. அதாவது அந்த ருசி பார்த்த ருசி கண்ட பூனை வந்து விடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பீப்புள் டேஸ்டட் த மணி ஹியர். ஸோ ஒரு ஈஸி மணிங்கிறது இந்த தொழில் மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது. பட் இந்த ஈஸின்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு லாட்ரி வியாபாரத்துக்கு நாங்கள் போகிறதே கிடையாது. இதுபுறம் ஒரு புறம் போகும், எங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ நத்திங் ரிலேட்டட் டு தட். வி ஒர்க் வித் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஸோ இந்த வாட்சாம் போச்சாம் வாங்கி விற்கிற வேலைக்கு நாங்கள் போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறுகிய காலத்தில் இத்தனை நம்பர் அக்கௌண்ட் வரையில் இவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இது வந்து எதை வச்சு வர்றாங்கன்னா, இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாலேயும் இன்றைக்கி வாட்ஸ்அப்லேயும் கம்யூனிகேஷன் ரீச் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு லிட்ரஸி ரேட்டும் கூட இன்றைக்கி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிற ஒரு டேட்டாவை விட ஒரு பேன் கார்டில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு, எவ்வளவு வேல்யூக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நாள் அவங்க ஆவரேஜாக வச்சுருக்காங்கங்கிற ஒரு டேட்டா வந்துச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கர் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க, ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி டிமேட் கணக்கு இல்லை KYC, அதாவது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸோ பீப்புள் டைரக்ட்லி தே ஆர் என்ட்ரிங். பட் இன்றைக்கி வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லலாம், பல் இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். பட் இது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. ஒரு 2 நாள் ட்ராப் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இதில் நிலச்சி நிற்கிறாங்க அப்படிங்கிறதான் மேட்டர்ஸ். நம்ம வந்து அதுக்கான சிச்சுவேஷனுக்கு ரெடி ஆகிக்கணும். இப்போ எலெக்ஷன் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சு புது டீம் அதை அறிவிக்கும். அறிவித்ததுக்கப்புறம் பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டில் இந்த ஈ முக்கிறதெல்லாம் கழுவி விடுறேன்னு சொல்லிட்டு, ஈ ரொம்ப முக்கியதுன்னு சொல்லிட்டு எதுவும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும். அந்த அட்ராக்ஷனுக்கு திரும்பவும் அதே பாலிசியை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அது பண்ணுற பட்சத்தில் ஒரு வீல் வந்து பெரிய வீலாக மாறும், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் மாறும். இன் கேஸ் ஆஃப் எனி இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் ஆர் எனி திங், எனி பாலிசி சேஞ்சஸ், தென் வி ஹாவ் டு டேக் அ கால். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு உழுக்கில் பெருசாக பணத்தை போட்டுற முடியாது. ஃபண்டமெண்டல்ஸை வச்சு தான் போடணும் அப்படிங்கிறத நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ.